எல்லாருக்கும் வணக்கம். தாத்தந்தி ஆசிரம் ஜெயாடி. இது இந்த ரைடு எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அத்தனை அரசியல் கட்சியும் எனக்கு எல்லாமே நண்பர்கள். எனக்கு இவங்க அவங்கன்னு கிடையாது. இது எப்படி வந்தான்னு தெரியல. ஆனால் நான் வந்து என்னோடய 30 வருட உழைப்பில் தான் முன்னேறியிருக்கேன். இன்றைக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு பைசா வாங்கி நீங்கள் லைஃப்பில் முன்னேற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நாக்கில் நாக்கில் பல்லில் நாக்கு போட்டு யாரும் பேச முடியாது. அந்தளவுக்கு நான் வந்திருக்கேன் லைஃப்பில் நான். இது எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் பரவாயில்ல, இது வந்து எனக்கு ஒரு என் பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, சந்தோஷப்படுறேன். ஆமாம், இருந்தாலும் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதுனால கைப்பற்றிருக்காங்களா ரைடு பண்ணாங்க. ஸோ அவங்க சைடு ரைடு பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதை நம்மகிட்ட இருந்தது எடுத்துருக்குறாங்க. பட் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம ப்ராப்பராக என்ன இன்கம் டேக்ஸ் பே பண்ணுமோ என்ன காமிக்கணுமோ காமிச்சு கரெக்டாக வச்சுருக்கோம். பட் அவங்க சைடோ அதை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், நாங்கள் 100% எல்லாம் பக்கா வச்சுருக்கோம். ஆமாம், எங்களை வந்து எந்த ஒரு குறையிலும் சொல்ல முடியாது நினைக்கிறோம். நினைக்கிறேன் 100% நினைப்பேன், 100% நான் நினைப்பேன். ஆமாம், இதுதான் உண்மை. அவங்க அந்த ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே பார்த்தாங்க அப்படின்னா, ஸோ விசாரணைக்கு கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் எங்கள் சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். தவிர எந்த ஒரு ரிலேட்டட் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் விஷயமாவோ இல்லை வெளியிலேருந்து ஒரு ஒரு பணம் அந்த மாதிரி எதுவும் வர கிடையாது. அது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். பட் ஆனால் அவங்க டியூட்டி வந்து பார்த்துட்டு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது அந்த டியூட்டி. ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி கிடச்சினாலும் வந்து பார்த்தாங்க. ஸோ ஃபர்தராக அவங்க வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த எந்த எதுக்காக ரைடு வந்தாங்களோ யாருக்காக வந்தாங்களோ அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எல்லாமே என்னோடய குடும்ப நண்பர்கள். நான் தான் முதல் சொன்ன மாதிரி எனக்கு தமிழ்நாடு இருக்க அத்தனை பேரும் எனக்கு யார் யார் இருக்காங்களோ எல்லாமே எனக்கு குடும்ப நண்பர்கள். அவ்வளோதான், அது அவங்க அவங்க ரயில்லேயே தெரிஞ்சுக்குவாங்க, அதுதான் உண்மை. வணக்கம், சிஇஓ ஜேஆர்டி ரியாலிட்டி சார், சிஇஓ தீபக் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ரைடுக்கு வந்திருந்தாங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங்லேருந்து. ஸோ நாங்கள் அவங்க ரைட் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் முழுசாக ஒத்துழைச்சோம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ரிக்யர்மெண்ட் அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து அந்த மாதிரி ரைட் பண்ண வரும்போது நம்ம எதுவும் சொல்லாமல் ஒத்துழைக்கிறது தான் கரெக்ட். ஸோ ஒத்துழைச்சோம். ஸோ ரைடு முடிஞ்சிருச்சு. ஸோ ரைடு முடிஞ்சுட்டு எல்லாருமே இப்போ தான் கிளம்பியிருக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து ஸ்ரீனி பேசுவார். மார்னிங் 6:30 வந்தாங்க எக்ஸாக்டாக. 8 மணி வரைக்கும் நடந்தது, 8 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க.